நடிகர் விஜய் அவர்கள் பாஜகவில் இணைவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டு இருந்த நிலையில, ஆனா மக்கள் கூப்பிடும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விஜய் பாஜகவுல சேர போறாரு, அந்த நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே பாஜக அரசு தான். விஜய் வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்ட போது என்ன காரணத்துக்காக நடத்தினாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏ சந்திரசேகரனுக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. மாஸ்டர் ஆடியோ லான்ச் மாதிரியான ஒரு பொது விழாக்கள்ல எஸ்ஏ சந்திரசேகரும் விஜயும் கட்டி அணைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் விஜயுடைய ஆடியோ லான்ச்ல இவர் முதல் வரிசையில கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே நாடகம் நடிப்பு. 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கின ரஜினி கொரோனா அச்சத்தினால நான் படப்பிடிப்புக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறது. ஒரு 300 பேர் கலந்துக்கிற படப்பிடிப்புக்கே வருவதற்கு அச்சப்படும் ரஜினி லட்சக்கணக்கான மக்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து எப்படி பேசுவார். பாக்கியராஜ் பாண்டியராஜன் இவங்க பிஜேபிக்கு போறதா ஒரு செய்தியை போட்டவனே நான் பார்த்திபன் கிட்டே பேசினேன். அப்ப அவர் சொன்னாரு, பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், பாஜகவில் இருக்கிறோம், ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டாண்டுக்கோ வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய திரைத்துறை வாழ்க்கையை வந்து எப்படி பாதிக்கும்? இல்லை அவங்க சொல்லலாம் எப்படி. இப்போ வந்து குஷ்பு சொல்கிறாங்க, நான் பாஜகவுக்கு வந்தாலும் நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு குஷ்புவுக்கெல்லாம் பெரியார் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. விஷாலையும் பாஜகவையும் தொடர்பு படுத்திய செய்திகள் வெளியே வரலையா சார்? விஷால் விரைவில் பாஜகவுக்கு போகிறாரு, டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து பாஜகவில் அவர் சேருகிறார். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொகை கேட்பதாகவும், இனி அரசியலுக்கு வரப்போற நடிகர்களுக்கு ரஜினி உட்பட எம்ஜிஆருக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைக்கும் அப்படின்லாம் நான் நிச்சயமா நம்பவே இல்லை. ஏன்னா ரஜினி விஜய் யாராக இருந்தாலும் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது, இன்னொரு சிவாஜியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களது கொடி பறக்குது நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் நரேன்குமார். நேயர்களே, சமீப காலமாக மிக முக்கியமான நடிகர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவில் இணைவதும் இணைவது தொடர்பான செய்திகளும் சமூக வலைதளங்களிலும் சரி எல்லா ஊடகங்களிலும் சரி பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது குறித்து நம்மிடையே கலந்துரையாட இருக்கிறார் பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் நிறையவே இருக்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் பாஜகவில் இணைவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீவிரமா பரப்பப்பட்டு இருந்த நிலையில எஸ்ஏசர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, எங்களுக்கு அதுக்குண்டான அவசியம் கிடையாது, ஆனா மக்கள் கூப்பிடும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மக்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுதும் மக்கள் கூப்பிடும் போது நாங்கள் வருவோம் சொல்றதுக்குண்டான அந்த தாமதத்திற்குண்டான காரணம் என்ன சார்? அதான் இந்த விஜய் உடைய இதுக்கு போறதுக்கு முன்னால சமூக வலைத்தளங்கள் பத்தி நம்ம முதல்ல சொல்லி ஆகணும். சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகள் வந்து எவ்வித ஆதாரமும் அடிப்படையும் இல்லாத செய்திகளால் தான் நிரம்பி கிடக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் விஜய் பாஜகவில் சேர போகிறாரு, விஜயுடைய அப்பா வந்து பாஜகவில் சேர போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விஜய் வந்து கடந்த சில வருடங்களாக ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகிட்டு இருக்காரு, அந்த நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே பாஜக அரசு தான் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் பாஜகவில் சேர போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற செய்தி. அதுக்கப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள் கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து அப்படியே கட்சியாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் சொன்ன கருத்து வந்து நிச்சயமாக நடக்கத்தான் போகுது, அது மக்கள் அழைச்சி வந்து அது வருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தா இந்த நடிகர்களுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கும். எங்கே நாம வந்துட்டோம்னா, ஐயோ ஒரு சுயநலத்துக்காக வந்துட்டாரு, பணம் சம்பாதிக்க வந்துட்டாரு, அல்லது சம்பாதிச்ச பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டாரு அப்படின்லாம் மக்கள் அல்லது ஊடகங்கள் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ரஜினி உட்பட மக்கள் அழைச்சா நான் வருவேன், மக்களுடைய எழுச்சி ஏற்படும் போது நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏறக்குறைய எஸ்சிஎஸ்சியும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னே எஸ்சிஎஸ்சி யார் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்கணும். எஸ்சிஎஸ்சி வந்து விஜயுடைய அப்பா, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் எஸ்சிஎஸ்சி சொல்லும் கருத்துக்கள் விஜயின் கருத்துக்களா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரை நான் வந்து திரைப்படத்துறையில் இருக்கேன், விஜய்க்கு நெருக்கமான பல பேரோட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், எஸ்ஏ சந்திரசேகரனுக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏறக்குறைய அப்பா மகன் அப்படிங்கிற உறவு பார்த்திங்கன்னா ஒரு வெளி உலகத்துக்கு தான் இருக்க தவிர, இரண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தே 5 வருஷத்துக்கு மேலாச்சு. இதுதான் உண்மை.
இன்னும் சொல்லப்போனால் இப்போ மாஸ்டர் ஆடியோ லான்ச் மாதிரியான ஒரு பொது விழாக்களில் எஸ்ஏ சந்திரசேகரும் விஜயும் கட்டி அணைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் விஜயுடைய ஆடியோ லான்ச்சில் இவர் முதல் வரிசையில் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்கிறது எல்லாமே நாடகம் நடிப்பு. உண்மையில் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்ஏசி சொல்கிற கருத்து எதுவுமே விஜயின் கருத்து கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதனால இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதே மாதிரி பல நேரங்களில் இவர் லூஸ்டாக கூட்டு அதனால் விஜய்க்கு வந்து பல சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கள் இனிமேல் என்னை பற்றி வாயே திறக்காதீங்கன்னு இவர் சொல்லி அதை மீறி இவர் பல கட்டங்களில் இந்த மாதிரி. ஏன்னா இவருக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் என்னுடைய மகன் தான், நான் சொல்கிறதான் விஜய் இன்னும் கேட்குறாரு, என் பேச்சை மீறி விஜய் எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவர் எதையாவது அடித்து விடுறாரு. ஸோ நேற்று முந்தானத்து சொன்ன இந்த கருத்து கூட வந்து விஜய்க்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் அடிப்படையில் இன்னொரு கேள்வி சார், இருவருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, தொடர்பும் இல்லை, எஸ்ஏசி அவர்கள் சொல்வது விஜயினுடைய கருத்து இல்லை என்ற போது விஜய் அவர்கள் முன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல சார்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அவருடைய மனநிலை அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் விஜயை சுற்றி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது, பல செய்திகள் பரபரப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம வேலையை பார்க்கவே முடியாது, அப்புறம் இதுவே முழு நேர வேலையாயிடும். அப்புறம் ஒன்று ஒன்றுக்கும் விஜய் கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அப்போ ரோட்டில் போகிறவங்கலாம் ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் கருத்து சொல்லாமல் இருக்காரு. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்ஏ சந்திரசேகர் இப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது என்னதான் ரெண்டு பேருக்கு கசப்புணர்வு இருந்தாலும் அது விஜய் வந்து பொதுவெளியில் வந்து இல்லைங்க எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் பொய், அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய அப்பாவை அவரே காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால அமைதி காக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ஏசி சார் வந்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு இருக்கிற மிக முக்கியமான வேலை வந்து எனக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது, விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அதை நான் வலுப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ற. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வலுவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இளையதளபதி விஜய் அப்படின்ற ஒரு நடிகருக்கு இருக்கிற பட்சத்தில் இன்னும் அது இன்னும் எந்த விதத்தில் இது இல்லை, எதன் அடிப்படையில் நான் வலுப்படுறதுக்குண்டான நான் வேலைகளை செய்துட்டுருக்கேன் அப்படின்னு எஸ்ஏசி சார் எதன் அடிப்படையில் சொல்கிறார்? இல்லை, நல்ல கேள்வி. இப்போ உங்களுக்கும் அந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன தொடர்போ, எனக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன தொடர்போ, அந்த தொடர்பு தான் எஸ்ஏ சந்திரசேகரனுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கும். ஏன்னா அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், நிர்வாகிகள் இருக்காங்க, அவர்கள் விஜயின் ஆலோசனைப்படி அறிவுரைப்படி அதை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது எனது இயக்கம், நான் அதை வலுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சும்மா அடித்து விடுறாருங்கிறது தான் மிக உண்மையான விஷயம். அது ஒரு பப்ளிசிட்டிக்கு உண்டான மூவா பார்க்க? இல்லை, நிச்சயமாக பப்ளிசிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் விஜயுடைய ரசிகர்களே தனக்கு வந்து நான் ஒரு விஜய் ரசிகன் அப்படின்னு ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி தெரியும் போது விஜயின் அப்பா வந்து எப்படி பெருமிதப்படுவார்? ஸோ அதை அவர் கிளைம் பண்ணி தானே ஆகணும். இன்னொன்று, விஜய் இதை பற்றி நிச்சயமாக வாய் திறக்க மாட்டாருங்கிறது எஸ்சிஎஸ்சிக்கு தெரியும். அதனால் அவர் அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சார், இப்போ பாஜகவினுடைய பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிக சமீபத்தில் வந்து பல முன்னணி நடிகர்களை குறி வச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு மூலம் நடந்துட்டு, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் இணைந்திருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்திகள் இல்லைனாலுமே இந்த நடிகர் போய் சேர்ந்துருவாரோ, இந்த நடிகர் போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பாஜகவில் சேர்ந்தால் பெரும் தொகை தரப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளில வந்துட்டுருக்கு. இது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு செய்தி வந்ததுனாலே இதை பொய் அப்படின்லாம் நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா அப்படி ஒரு மூவ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மிக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியை வந்து பாஜகவில் இழுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து அதை நாங்களே செய்தியாக போட்டோம். அப்போ சமுத்திரக்கணி என்னை தொடர்பு கொண்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, ஏகப்பட்ட பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னால், நானும் அண்ணாமலையும் சந்தித்தது உண்மைதான். இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அண்ணாமலை தான் இந்த திரையுலக பிரபலங்களையெல்லாம் பாஜகவுக்கு இழுக்கும் அசைன்மெண்ட்டை வந்து முன்னால் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் செய்தியை போட்டோம். அப்போ சமுத்திரக்கனியை அதை அட்மிட் பண்ணிக்கிட்டார், என்னென்னா எனக்கு ஒரு காமன் நண்பர் மூலமாக அறிமுகமானார், அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோம் அப்படின்னு ஒரு பாதி உண்மையை ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜன் இவங்க பிஜேபிக்கு போகிறதா ஒரு செய்தியை போட்டவொடனே நான் பார்த்திபன்கிட்டே பேசினேன். அப்போ அவர் சொன்னார், பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், பிஜேபி மட்டும் இல்லை பல கட்சிகள் என்னை கூப்பிட்டாங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பாதி உண்மையை ஒத்துக்கிட்டார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் திரையுலக பிரபலங்களை இழுக்கிற வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும், குஷ்பு பாஜகவுக்கு போகிறார் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 2 மாதமாக
ஒன்றரை மாதமா அந்த செய்திகள் அடிபட்டது. அது அவங்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில் சேருவதற்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னா ஒரு வாரத்துக்கு முன்னா ஒரு காங்கிரஸ் மீட்டிங்ல போய் பேசும்போது இந்த சங்கிகள்லாம் ரெண்டு ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி ட்வீட் போடுறாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாஜகவில் போய் இணைஞ்சாங்க இல்லையா. ஸோ இந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா வடிவேலு பிஜேபிக்கு போறாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. இதையும் கூட நான் வதந்தி அப்படின்லாம் புறந்தள்ள முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பொதுவாக சினிமாக்காரர்களுடைய அதிகபட்ச லட்சியம்ங்கிறது காசு சம்பாதிக்கிறது தான். அது எந்த வழியில் வந்தாலும் அந்த காசை வந்து அவங்க ஏர்ன் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்போ பாஜகவுக்கு போவதன் மூலமாக இவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக அவங்க வந்து தவிர்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, வடிவேலு பற்றி நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வடிவேலு நான் ஒரு காலத்தில் மிக நெருக்கமான நட்புல இருந்தால் அப்போ வந்து திமுக பற்றி அவருக்கு என்ன கருத்து அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியும். ஆனால் அதே வடிவேலு திமுகக்காக போய் பிரச்சாரம் பண்ணார். இங்கே வந்து பணம்ங்கிறத தவிர வேறு எந்த காரணமே கிடையாது. அதனால் ஒருவேளை இன்றைய வதந்தி நாளை உண்மையாகவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சரத்குமார் அண்டு ராதிகா இவங்க பிஜேபிக்கு போகிறதா ஒரு தகவல். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கூடுதல் தகவல்லாம் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, இப்போ சரத்குமார் தன்னுடைய கட்சியே பாஜகவோட இணைப்பதற்கு வந்து சம்மதிச்சிட்டாரு. ஆனால் பார்த்தா அவர் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறாரு. என்னென்னா, அகில இந்திய அளவில் வந்து ஒரு பதவி வேணும், இல்லைன்னா குறைந்தபட்சம் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி எனக்கு வேணும்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராதிகா அவங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாஜக ஆதரவு பட்ட சேனலில் வந்து அவங்களுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வேணும். இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்குது. அதையும் கூட நம்ம வந்து வெளிப்படுத்தினோம். இன்றைக்கி காலையில் பார்த்தா சரத்குமார் ராதிகாவுடைய பிஆர்ஓ எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி விட்டீங்க, அது வந்து வதந்தி அல்லது கற்பனை அப்படின்னாரு. அது வதந்தியே கற்பனையும் நிச்சயமாக டிசம்பர் மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இல்லை சார், நீங்கள் இப்போ சொல்கிறதுலேருந்து என்னென்னா, முன்னணி நடிகர்கள் தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையுமே வந்து பாஜக கட்சி வந்து குறி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் பார்க்க முடிகிறது. இதுக்கிலேருந்து எனக்கு ஒரு ரெண்டு கேள்விகள் தெரிய கேட்கணும்னு தோணுது. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, முன்னணி நடிகர்கள் மட்டும் இல்லாமல் பிற நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் எல்லாரையுமே குறிவைப்பதற்குண்டான காரணம் என்ன சார்? அதாவது உண்மையை சொல்ல போனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜீரோ தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இன்றைக்கி 60 சீட்டு கேட்குற அளவுக்கு தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக அவங்களே உருவகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுய கற்பனையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆளே இல்லாத கடையில் டீ ஏற்றுற மாதிரி நீங்கள் போய் 60 சீட்டு கேட்டிங்கன்னா அந்த 60 சீட்டில் நிற்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத கட்சி தான் பாஜக. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னால் நம்மளுடைய கட்சியை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரபலப்படுத்தணும், அடிமட்டம் வரைக்கும் நம்ம கட்சி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற திட்டத்தில் சினிமா பிரபலங்களெல்லாம் இழுக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ சினிமாக்காரங்கள்லாம் வந்தால் மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் பல காலங்களில் தேர்தல் நேரத்தில் இந்த சினிமா கவர்ச்சிகள்லாம் எடுபடாமல் போயிருக்கு. ஸோ அதுவும் நடந்திருக்கு. ஸோ பாஜகவுடைய அடிப்படையான நோக்கமே இது தான். பெரிய நடிகர்கள் ஆரம்பித்து சின்ன சின்ன நடிகர்லாம் கொண்டு வரதுங்கிறது அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு உதவும், அதன் மூலம் நம்மளுடைய வாக்கு வங்கியை உயர்த்தலான்னு திட்டம் போடுறாங்க. அவர்களுடைய திட்டம் எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் பலிக்காது. சார், இப்போ இந்த ரெண்டாவது கேள்வி கேட்டுறேன் சார். இப்படி திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும், அதாவது முன்னணி நடிகர்கள்லேருந்து ஆரம்பித்து குணச்சித்திர நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே பாஜகவின் பக்கம் வந்துட்டால் திரைத்துறையில் எந்த மாதிரியான எதிரொலி இருக்கும் சினிமாவில்? இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க எத்தனை பேரை கூப்பிட்டாலும் எல்லாரும் பாஜகவுக்கு வருவாங்க அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு யாருக்கெல்லாம் பூர்த்தியாகுதோ அவங்க தான் வருவாங்க. இந்த நேரத்தில் இன்னொன்னே சொல்லணும், ஒருத்தர் பாஜகவுக்கு போயிட்டார் அப்படின்னால நிச்சயமாக அவருடைய திரையுலக எதிர்காலம் அப்படிங்கிறது இருண்டு போயிடுங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து எந்த தத்துவத்தில் கட்டமைக்கப்பட்டதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படங்களை பார்க்குற ரசிகர்களும் சரி, திரைப்படத்துறையும் சரி, ஏறக்குறைய அதே மாதிரியான தத்துவம் சார்ந்த ஒன்று. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய தொழில் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும், அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான திரைப்படத்துறை இருக்கிறதுனால இப்போ இங்கேருந்து அவங்க பிஜேபிக்கு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரகாசமான வாழ்க்கை இங்கே கிடைக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அவங்களுடைய திரையுலக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஒருவேளை அரசியலில் வேணால் அவங்க ஒட்டிக்கிட்டு மிச்ச காலத்தை கடத்தலாம், அதற்கான வாய்ப்பு வேணால் இருக்குது. சார், இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க என்னன்னா, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இருந்து வேற, பாஜகவினுடைய தத்துவம் வேற. ஆனால் குஷ்பு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, நான் பாஜகவில் இருந்தாலும் நான் பெரியாரியவாதியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து எல்லா நடிகர்களும் இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பாஜகவில் இருக்கிறோம், ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டாண்டுக்கோ வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய திரைத்துறை வாழ்க்கை வந்து எப்படி பாதிக்கும்? இல்லை, அவங்க சொல்லலாம் எப்படி, அதை வந்து மக்கள் நம்பணும்ல. இப்போ வந்து குஷ்பு சொல்கிறாங்க, நான் பாஜகவுக்கு வந்தாலும் நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்சு குஷ்புவுக்கெல்லாம் பெரியார் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பெரியார் படத்தில் நடிக்கும்போது அந்த சீன் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள வசனங்களை படிச்சிருப்பாங்கல்ல, அவ்வளவு தான் குஷ்புவுக்கும் பெரியாருக்குமான தொடர்புன்னு நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். இன்னொன்று, இவங்க வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இன்றைக்கி பெரியார் சில மீது காவி பூசுகிறாங்கல்ல, அதற்கு நிகரான ஒரு அவமதிப்பு தான் குஷ்பு வந்து நான் பெரியாரிஸ்ட்ன்னு சொல்கிறது. ரைட்டா? அவங்க சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏறக்குறைய திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் தெரியும் குஷ்பு நேற்று என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் அவர்கள் சொல்வதை இங்கே யாரும் நம்ப மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போது வடிவேலு சார், விவேக் சார், வடிவேலு சார் வந்து பாஜகவில் இணைய போகிறாருன்னா, அவர் வடிவேலு சார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு மனிதர், சமூகம் சார்ந்த விஷயங்களையும் சரி இல்லை எந்த ஒரு அரசியல் கருத்துக்களையும் முன்வைக்காமல் இப்போ அமைதியான ஒரு நிலையில் தான் இருக்கார். விவேக் சார் வந்து அப்பப்போ சமூகம் சார்ந்த கருத்துக்களை ட்விட்டர்லையோ இல்லை அரசியல் ரீதியான கருத்துக்களை ட்விட்டர்லையோ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரண்டு காமெடி நடிகர்களும் ஒரு சேர பாஜகவில் இணைவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு காமெடி நடிகர்கள் ஒரு படத்தில் நடிப்பாங்களா அப்படின்னா அதில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மனத்தடை இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு எவ்வளவு காட்சி எனக்கு எவ்வளவு காட்சி, யாருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற பிரச்சனைகளாக இருக்கும். கட்சியில் சேர்றதுல வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வடிவேலு வந்து எந்த சமூக பிரச்சனையிலையும் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டதில்லை. அவர் வந்து ஒரு நடிகராக தான் இருக்கார், திமுகக்கு பிரச்சாரம் செய்ததை தவிர. அதனால் அவர் பாஜகவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை சார்ந்து அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை இழந்து வருமானத்தை இழந்து இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பணத்தாசை காட்டப்பட்டால் ஒருவேளை அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவரை விவேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவேக் வந்து படங்களில் வந்து ஒரு பகுத்தறிவு கருத்தெல்லாம் சொன்னாலும் அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி தான், அது அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பாஜகவுக்கு போகிறதுக்கும் பெரிய மனத்தடையெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே போய் ரெண்டு பேருக்கு கிளாஸ் வருமா அப்படின்லாம் நம்ம அவ்வளோ கற்பனையெல்லாம் பண்ண வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அங்கே பல நடிகைகள் இருக்காங்க, ஒரு பக்கம் நமிதா இன்னொரு பக்கம் குஷ்புவெல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா என்ன, அந்த மாதிரி தான். சார், இப்போ மறுபடியும் இந்த நடிகர் விஜயனுடைய விவகாரத்துக்கே வருவோம் சார். தொடர்ந்து விஜய்க்கு எதிராக வந்து ஐடி ரைட், ஜிஎஸ்டி ரைட், இது மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே முடக்கி விடப்படுது. அவரும் அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்படியாவது செக் வச்சு ப்ரெஷர் கொடுத்து பாஜகவின் பக்கம் இழுப்பதற்குண்டான நடவடிக்கையாக இருக்குமோன்ற ஒரு கருத்தும் என்ன பரவுதே சார்? இதை நீங்கள் எப்படி? இல்லை, அது உண்மைதான். அது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் விஜய் வீட்டில் ஐடி ரைடு நடத்தப்பட்ட போது என்ன காரணத்துக்காக நடத்துனாங்க அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதுக்கு மறுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையில் நீங்கள் சீக்கிரமே கட்சி தொடங்கி வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி? ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஐடி ரெய்டுக்கு போனவர்களுடைய சோதனை வந்து ஒரு சில மணி நேரங்கள்லே முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள்லாம் வெளியில் போகவே இல்லை, சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இப்போ என்ன முடிஞ்சிருச்சு அப்போ கிளம்பலாமா அப்படின்னு இல்லை சார், ஒரு ஃபோனுக்காக வெயிட்டிங். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மெசேஜ் வருதான், வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து வந்து மெசேஜில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு தான் இந்த ஐடி ரைடு அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கடுத்து எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி நெருக்கடி இல்லை, ஏன் விஜய்க்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பாட்டுக்கு நடிச்சிங்களா, காசை வாங்கி வீட்டில் அடுக்குனீங்களா போனீங்களா அப்படின்னா உங்களை யாரும் பெருசாக செட்டப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போ அரசியல் பேசுகிறீங்களோ அப்போ தான் வந்து கட்சிகளுடைய கவனம் உங்கள் மேலே திரும்பும். அடடா, இவன் ஒரு சக்தியாக உருவாகிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் அவங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து அந்த நடிகருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா அரசியல் கட்சிகளை வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணும். என்னென்னா இவர் நமக்கு எதிரான சக்தியாக உருவாயிடுவாருங்கிற பயம், அல்லது இந்த மக்கள் சக்தியை நம்ம பக்கம் எப்படி திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம்தான் விஜய்க்கு வந்து ஐடி ரைடாவும் வேறு போல அழுத்தங்களா தொடருதுன்னு நான் நினைக்கிறேன். டார்கெட்டும் இந்த அழுத்தமும் விஜயை விட மிகப்பெரிய முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கும் ரஜினி சார் அவருக்கும் எதிராக ஏன் செயல்படல? அதுக்கு காரணம் என்ன? கமல் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் இனிமேல் தான் கட்சி ஆரம்பிக்க போறாரு. நிச்சயமா. ஆனா இந்த முயற்சி வந்து ஏற்கனவே ரஜினிக்கும் பண்ணப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழுவுற மீனில் நழுவுற மீனு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானால அவர் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்தியில் யார் ஆள்கிறார்களோ அவர்களை வந்து தன்னுடைய நண்பராக்கிக்குவார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மத்திய அரசால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய சம்பளங்கிறதே கருப்பு பணம் தான்
பெரும்பான்மையானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதில் கணக்கில் காட்டுற தொகை 20 கோடி 25 கோடி 30 கோடி தான் இருக்கும். மிச்சமெல்லாம் கருப்பு பணம் தான். ஸோ இந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தன் வீட்டுக்கு ஐடி ரைடு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு இதை ஏற்படுத்தணும். நீங்கள் ரஜினியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அவங்களோட நெருக்கமாக இருந்தார். இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் போய் உட்காந்துன்னா அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடியெல்லாம் வந்து இவருக்கு வந்து நடக்கவே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்க வாங்கங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்டான அழைப்பு மட்டும்தான் இருந்தது. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் மூர்க்கமாக பண்ணுறாங்க. அப்போ வந்து ரஜினி சார் வந்து சமரசம் ஆயிட்டாரு, நடிகர் விஜய் இன்னும் சமரசம் ஆகல அப்படின்றாங்க. ஆமாம், அப்படியே எடுத்துக்கலாம். ரஜினி வந்து எல்லா காலத்திலையும் எல்லாரிடமும் சமரசமாக போகிற ஒரு கேரக்டர் தான். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கட்சி விட்டுருங்க, ஒரு தனி நபர் ஒருவர் ரஜினியை விமர்சித்தால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரை அவர் தன் வீட்டுக்கு அழைச்சி சந்தித்து நான் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி எதிரியாய் உள்ளே வந்தவரை நண்பராக திருப்பி அடிப்பார். அதுதான் ரஜினி. ஸோ ஒரு தனி மனிதனையே கூல் பண்ணி அனுப்புகிற ரஜினி ஒரு மத்திய அரசை மட்டும் நான் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படி பகச்சுக்கு வரா என்ன? ஸோ இதுதான் ரஜினியுடைய ஸ்ட்ராட்டஜி. சார், இந்த ஐடி ரைடு விவகாரங்கள் பற்றி பேசும்பொழுது சொன்னீங்க, ரைடு என்னவோ 3 மணி நேரத்தில் இல்லை 4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஆஃபீஸர் எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒரு மெசேஜுக்காகவோ இல்லை ஒரு ஃபோன் காலுக்காகவோ காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போது ஆளும் கட்சி இல்லை அந்த பதவியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனநாயக கட்சி தன்னுடைய பதவியை தனது அதிகாரத்தை வேறு மாதிரியாக பிரயோகிக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை தான். அதில் சந்தேகமே கிடையாது. பாஜக மட்டும் கிடையாது, நீங்கள் கடந்த காலத்தில் காங்கிரஸ் மத்தியில் ஆளும் போது இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தன்னுடைய ஏவல் நாயாக தான் பயன்படுத்தியிருக்கு. அதே வேலையை இன்றைக்கி பாஜக பண்ணுது. உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது. ஸோ இப்போ மாநில அரசுக்கு பிடிக்காதவர்களை வந்து பெரும்பாலும் காவல்துறை மூலமாக தான் ஒரு நெருக்கடியை ஒரு டார்ச்சர்லாம் கொடுப்பாங்க. அப்படியே அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், இது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான். இன்னைக்கு பாஜக வந்து அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறாங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நடிகர் விஜயா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இல்லை ரஜினி அவர்களாக இருக்கட்டும், இவர்களை மாதிரியே அரசியலில் வருவேன் நேரடியாக, இல்லை விஜய் இன்னும் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இவங்களை மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துற வந்து நடிகர் விஷால் அவர்கள், அவர்கள் அவருக்கே இந்த ஒரு அழுத்தம் இல்லை, இந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. இது மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் செய்தியை வந்து விஷாலோட விஷாலையும் பாஜகவையும் தொடர்பு படுத்திய செய்திகள் வெளியே வரலையே சார்? விஷால் பாஜகவில் சேரப்போறாருங்கிற செய்தியை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நாங்கள் சொல்லிட்டோம். இல்லை இந்த தீயா பரவலையே சார். ஆனால் கூடுதல் தகவலை நம்ம வேணால் அப்டேட் பண்ணலாம். விஷால் விரைவில் பாஜகவுக்கு போறாரு, டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து பாஜகவில் அவர் சேருகிறார். இந்த தகவலை நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவரிடமும் பேச்சுவார்த்தை நடக்குது. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொகை கேட்பதாகவும் அதில் வந்து பேரங்கள் நடப்பதாகவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து தகவல் வந்தது. ஒருவேளை இதை பார்த்துட்டு அவங்க இது வதந்தி பொய் அப்படின்னு மறுக்கலாம், ஆனால் காலம் இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். விரைவில் விஷால் பாஜகவில் இணைகிறார். தொடர்ந்து டிசம்பர் மாதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். அப்போ டிசம்பர் மாதம் வந்து தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பதில் காத்துட்டு. நிச்சயமாக என்னன்னா பாஜக வந்து இவங்களை வந்து அப்ரோச் பண்ணதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே டிசம்பருக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் அந்த தேர்தல் வேலை சூடு பிடிச்சிடும், சொல்லப்போனால் இந்த சீட்டு பேரங்கள் உட்பட எல்லாமே ஆரம்பிச்சிடும். அது தூங்குவதற்கு முன்னால் பாஜகவுக்கு வந்து இவ்வளோ பெரிய பவுடர் முகங்கள் இருக்குங்கிறத காட்டணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. அதனால தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் டிசம்பருக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு. அதை தான் நான் சொன்னேன். இல்லை சார், இப்போது எல்லா நடிகர்களும் கட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு அடிப்படையில் வர்றது தான். வந்துட்டாங்க, அவர்களுக்கு உண்டான சமரசங்கள் எல்லாம் பேசப்பட்டுடுச்சு, ஆட்சிக்கும் வந்துருச்சு பாஜகன்னு வச்சுக்கிட்டா, கட்சியில் கொடுக்கப்படுவது மாதிரி ஆட்சியிலும் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுமா சார்? ஆனால் இது வந்து ஒரு அதீத கற்பனையாக இருக்கு. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத கற்பனைக்குள்ளே நம்மளால் இல்லை பார்க்க முடியல. இந்த வியூகத்தினுடைய இல்லை அது எப்படி வாய்ப்பே இல்லையே. என்னன்னா இன்றைக்கி ஜீரோவாக இருக்கிற அந்த கட்சி வேணால் ஒரு 2 ஆகலாம் 3 ஆகலாம் 4 ஆகலாம் 10 சீட்டுக்குள்ளே வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். கிடைக்கிற 10 சீட்டில் ஒரு பெரும்பான்மை நடிகர்களுக்கு போகும்னு சொல்லலாமா சார்? இல்லை நிச்சயமாக. ஆனால் என்னென்னா அந்த போட்டியிடுற அந்த இது இருக்கல வேட்பாளர்களில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போனால் இன்றைக்கி இவர்களை அணுகும்போது உங்களுக்கு தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு தர்றோம்னு சொல்லி தான் அணுகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் குஷ்புலாம் வந்திருக்காங்க அப்படின்னா சும்மா வந்து வெறுமனே நீங்கள் வந்து மீட்டிங் பேசிட்டு காசு வாங்கிட்டு போங்கன்னா வந்திருப்பாங்க? நிச்சயமாக கிடையாது. அவங்களுக்கும் இதே மாதிரியான ஆஃபர்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக கட்சியின் சார்ந்து நடிகர்களை தன்பால் இழுக்கும் முயற்சியை வேறு எந்த கட்சியும் தமிழகத்தில் இன்னும் தீவிரமாக இதுக்கு முன்னாடி இது மாதிரியான முயற்சிகள் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. பாஜக அளவுக்கு தீவிரமாக வேறு எந்த கட்சியுமே செலுத்தலையே சார்.
உண்மைதான். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நட்சத்திரங்கள் போய் சேர்றது அதிமுகவாக இருக்கும் அல்லது திமுகவாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சாரத்துக்கு அந்த கூட்டம் சேர்ப்பதற்கு அந்த கூட்டத்தை இழுத்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு கவர்ச்சி பொருளாக இவங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில பேருக்கு தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அதே நேரம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவர்களுடைய ரேஞ்ச் என்னங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் இவங்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. பாஜக வந்து புதுசாக வந்து தமிழக அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து களமிறங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கவர்ச்சி அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க வந்து அவங்கள தேடி போயிட்டுருக்காங்க. இந்த அவசியம் மற்ற ரெண்டு கட்சிகளுக்கு இல்லை. முக்கியமாக திமுக பார்த்திங்கன்னா வர்ற தேர்தலில் நாம் உறுதியாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அல்லது அதீத கற்பனையில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இந்த முயற்சியை வந்து பண்ணலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போது நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து தமிழகத்தில் தமிழக தேர்தல் களத்தில் எவ்வளோ வாதங்களும் இருக்குது, விவாதங்களும் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக பார்த்துட முடியாது. காரணம், எம்ஜிஆர் அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் அரசியலுக்கு வந்தார், ஆனால் அரசியலில் அவரால் நிலைத்து நிற்க முடியவில்லை, மறுபடியும் நடிக்கிறதுக்கே போயிட்டார். எம்ஜிஆருக்கு நடந்ததை மட்டுமே எதிர்பார்த்து வரக்கூடிய நடிகர்கள் ஏன் சிவாஜி கணேசன் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க மறக்க? இல்லை, பொதுவாக அது எல்லா துறையிலையும் உள்ளது தானே. ஒரு வெற்றி பெற்றவங்களை தான் இவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க, தோற்று போனவங்களை வந்து ரோல் மாடலாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாருமே எம்ஜிஆரை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ரஜினி, விஜய் எல்லாருமே அப்படி தான். அதே நேரம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவாஜிக்கு நேர்ந்த கதியையும் அதுக்கப்புறம் பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோற்று போனதை இவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வர்றது. இன்னும் சொல்லப்போனால் இனி அரசியலுக்கு வரப்போகிற நடிகர்களுக்கு ரஜினி உட்பட எம்ஜிஆருக்கு கிடைச்ச வரவேற்பு கிடைக்கும் அப்படின்லாம் நான் நிச்சயமாக நம்பவே இல்லை. ஏன்னா அன்றைய காலகட்டம் வேறு, அன்றைய மக்களுடைய மனநிலை அதெல்லாம் வேறு. இன்றைக்கி வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவர்கள் நடித்த படத்தை 100 ரூபா டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, அந்தளவுக்கு வேணால் வருவாங்களே தவிர, இவர்களை ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு பக்குவம் குறைவானவர்களாக இன்றைக்கி உள்ள மக்கள் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரஜினி, விஜய் யாராக இருந்தாலும் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது, இன்னொரு சிவாஜியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினி சாருடைய அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே தீவிரமாக அரசியலில் ஈடுபட போகிறேன், இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்றாங்க. தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் தான் இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் ரஜினி சாரால் நிலைத்து நிற்க முடியும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. என்னென்னா, இப்போ ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அதில் டவுட்டே கிடையாது. அதே நேரம் ஒரு 70 வயதை கடந்த ஒரு முதியவர். இப்போ நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார்ல, அவரும் ரஜினி ஒன்று தான். அந்த வயசு அடிப்படையில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணாத்தை படத்தினுடைய படப்பிடிப்பே காலவரையின்றி ஒத்தி வைக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த படத்தின் கதாநாயகனான ரஜினி, 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கின ரஜினி, கொரோனா அச்சத்தினால நான் படப்பிடிப்புக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறது. என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 300 பேர் கலந்துக்கிற படப்பிடிப்புக்கே வருவதற்கு அச்சப்படும் ரஜினி லட்சக்கணக்கான மக்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து எப்படி பேசுவார்? நீங்கள் வந்து அங்கேயும் போய் ஜூம்லையும் ஸ்கைப்லையும் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை அப்படி பேசி தான் நீங்கள் ஓட்டு வாங்கிட முடியுமா? அதனால் என்னுடைய கணிப்பு என்னன்னா, ரஜினியுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு முடிஞ்சு போன அத்தியாயம் தான். சும்மா வேணால் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதுவும் இந்த தேர்தல் வரைக்கும் தானே, அது வரைக்கும் அவர் பூச்சாண்டி காய்ச்சுவார், அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். சார், கடைசியாக இப்போ நம்ம அந்த ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுவோம் சார். அதாவது நடிகர் விஜய்க்கும் நடிகர் விஜய் பாஜகவில் இணைவது குறித்த விவகாரம் சமரசம் ஆகிடுவார்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து பாஜகவோடு சமரசம் ஆக மாட்டார். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவோடு அவருக்கு உரசல் ஏற்பட்டு அதனால் அவருடைய படங்களுடைய வெளியீட்டுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது ஒரு கட்டத்தில் இவர் நேராக போய் அவங்கக்கிட்ட சமரசமானார். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி அவர் படத்துக்கு பிரச்சனை வரும்போது ஏதோ ஒரு ஸ்கூல் பையன் கையை கட்டி நிற்கிற மாதிரி அப்படி நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு பயங்கர காம்ப்ரமைஸான ஒரு வீடியோலாம் விட்டார். ஆனால் பாஜகவோடு அவர் அதை வந்து செய்ய மாட்டார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டு என்ன இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் தேசிய அரசியலுக்கு போகிறதில்ல, தமிழக அரசியலுக்கு தான் வரப்போகிறாரு. தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்களால் நிரம்பிய ஒரு மாநிலம். இது விஜய் வந்து அரசியலுக்கு வரணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும், தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் விரும்புகிறார்ல, அப்படி விரும்பும்போது பாஜக ஆதரவோ அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இந்த ரியாலிட்டி வந்து விஜய்க்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கப்புறம்
விஜய் தெரியும் அவர் வந்து கிறிஸ்துவர் அவருடைய பேரே ஜோசப் விஜய் தான் சினிமாவில் பல பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை சுருக்கியோ அல்லது வேற பெயர் வச்சோ தான் எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இவரும் விதிவிலக்கு இல்லை ஜோசப் விஜய்ங்கிற பேரை விஜய்ங்கிற பேரில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதையே இவர் இதை ஜோசப்ங்கிற விதையை மறைச்சிட்டு இவர் விஜய்ங்கிற பேரில் நடிச்சுக்கிட்டு இருக்காராங்கிற மாதிரிலாம் பாஜகவினர் அவர் மீது குற்றம் சுமத்துனாங்க ஸோ அவர்களை திருப்பி அடிக்கும் ஆயுதமாக அவருடைய லெட்டர் பேரையே ஜோசப் விஜய்னு போட்டார் ஸோ அந்தளவுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது விஜயுடைய மனசுலேயே அப்படி கணன்றுகிட்டு இருக்கு அதனால் ஒரு காலத்திலும் பிஜேபியோட அவர் சமரசம் பண்ணிக்க மாட்டார் வேணா பிஜேபியை பற்றின எதிர்கருத்துக்களை சொல்லாமல் அமைதியாக இருப்பார் உங்களுக்கு தெரியும் அவர் வீட்டுக்கு ஐடி ரைடு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அரசியல் கருத்துக்கள்லாம் எதுவுமே வரலை இந்த மாதிரி வேணால் அமைதியாக இருப்பாரே தவிர ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன் நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து ஒரு பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டார் இப்போ சட்டமன்ற தேர்தலை பார்க்க போகிறாரு அவர் அரசியலுக்கு வந்துட்டார் ரஜினி அவர்கள் வரப்போகிறாரு வரன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் விஜய் அவர்கள் இன்னும் வரலை அதுக்குண்டான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காமல் இன்னும் அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு ஆழம் பார்க்குறாருன்னு நினைக்கலாமா நடிகர் விஜய் அவர்கள் வந்து இவர்கள் இருவரையும் வைத்து தேர்தலுக்கு வரலாமா வேண்டாமா இல்லை தக்க சமயம் பார்த்து ஆழம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இல்லை அது உண்மைதான் இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து 2021 தேர்தலுக்கு வரமாட்டார் அது வந்து நம்ம 100% உறுதியாக நான் சொல்கிறேன் நான் அனுமானித்த வகையில் அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா அவருடைய 50வது வயசில் தான் அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் ஸோ அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அது வரைக்கும் என்னென்னா பொலிட்டிக்கலாக அவருடைய மக்கள் இயக்கத்தை வந்து கொஞ்சம் ஸ்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் அவருக்கு இருக்குது அதுக்கடுத்து இப்போ அரசியலுக்கு வரும்போது இப்போ ஆல்ரெடி கமலஹாசன் வந்துட்டார் ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வரதா வச்சுக்கோமா இந்த நேரத்துல விஜயும் கட்சி ஆரம்பிச்சா அவர் யாருக்கு ரஜினி வரமாட்டார் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது அன்றைய சூழல்ல சொன்னார் அன்னைக்கு கொரோனா கிடையாது அன்னைக்கு எஸ்பிபி சாகல விஜயகாந்துக்கு கொரோனா வரல ஆனா இன்னைக்கு இது எல்லாமே நடந்திருக்கு இன்றைக்கு ரஜினி என்கிற முதியவரின் எண்ணம் மாறி இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றது ஸோ என்னன்னா இவர்கள்லாம் இருக்கிற இந்த களத்தில் நாமும் அரசியல் பண்ணோம்னா இவங்களையெல்லாம் எதிர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால் வேணாம் அப்படின்னு விஜய் வந்து நினச்சிருக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயருடைய அரசியல் பிரவேசம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அதற்கு முன்னால் வருவதற்கு வாய்ப்பே இல்லை நேர்களே இன்று நமது கொடி பறக்குது நிகழ்ச்சி பகுதியில் வந்து பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்களோடு கலந்துரையாடினோம் மீண்டும் மற்றும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேன்குமார் இணைந்திருங்கள் ஆதன் தமிழுடன் இது தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனல் சார் நன்றி சார் வணக்கம்